உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இரண்டாவது அதிகாரம், யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்தையும், ஆதியாகமத்தின் புத்தகம் 18 அதிகாரம் 14 வசனத்தையும் நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ பாடத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம ஆண்டவர் சகலத்தையும் செய்ய பண்ணவர். ஆமென். ஆமென். அவரால எல்லாம் செய்ய முடியும். அவரால எல்லாவற்றையும் நடப்பிக்க முடியும். இந்த வார்த்தையை சொல்லுவது யார்? யோபு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. எந்த வார்த்தை? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்ப சொன்னார்? எல்லாருடைய கையை விட்டு போன பின். ஒரு மனுஷன் எதெல்லாம் இழக்க கூடாதோ அதையெல்லாம் இழந்த பின்பு, பிள்ளைகளை இழந்தான், தன் சரீரத்தில் இருந்த சுகத்தை இழந்தான், தனக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை இழந்தான், தனக்கு இருந்த ஆஸ்தியை இழந்தான், எல்லாம் இழந்த பின்பு, அந்த இழப்பின் அனுபவத்திற்கு பின்பு, துயரத்தின் உச்சத்தில், நல்லா சாப்பிட்டிருக்கிறப்ப சொல்லல, அவனுக்கு வேண்டிய எல்லா வசதிகள் வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கிறப்ப அவன் சொல்லல, எப்ப சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஜபோன் வந்துட்டு அந்த போன் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருந்தோம், சைலண்ட்ல போடுறோம். ஆமே. அல்லேலூயா. அது நமக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, இந்த உறவை பாதிச்சிடக்கூடாது. அமைன் சொல்லுங்க. இங்க மட்டும் இல்ல, நீங்க நாளைக்கு சர்ச்சுக்கு போவீங்க பாருங்க, அங்க கூட சைலண்ட், என்ன கேட்டா வீட்டுல வச்சுட்டு போயிருந்தோன்ற. அமைன் சொல்லுங்க. ஒருவேளை கார்ல டிராவல் பண்றோம்னா ஒரு சேஃப்டிக்கு வேணும், அதை கார்ல வச்சுட்டு போயிருக்கோம். ஆமே. அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போன அந்த நிலையில ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் கேட்கிறேன், ஏன் நம்ம அதை சொல்லக்கூடாது? நம்ம இழந்திருக்கலாம், போராட்டத்திற்கு நடுவில் கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கலாம், இழப்பின் நடுவில் கர்த்தருடைய முகத்தை தேடி நாம் வந்திருக்கலாம். கௌடிங்க சொல்ற தேவரீர் சகலத்தையும் செய்ய பண்ணவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்த எதுவும் தடைபடாது. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை தாண்டி செயல்படுகிறவர், தடைகளுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து நடத்திட்டு போறார், சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு, ஆண்டவர் பின்வாங்கலங்க, ஆண்டவர் பின்வாங்கவில்லை. எரிகோ அவர்களுக்கு தடையாய் நின்றது, ஆண்டவர் பின்வாங்கவில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை சவால்களை நாம் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், அவர் அப்பவே தீர்மானிச்சிட்டார், நான் எகிப்துல இறங்கி வருவேன், என் ஜனங்களை விடுவிப்பேன், என் ஜனங்களை எங்க கொண்டு போய் சேர்ப்பேன். அப்ப
அவருடைய கோலத்தான், அது யோர்தான் வந்தாலும் சிவந்த சமுத்திரம் வந்தாலும் எரிகோ வந்தாலும் ஏழு ராஜாக்கள் வந்தாலும் 31 ஜாதிகள் வந்தாலும் கூட்டிட்டு போன கூட்டமே கலகம் பண்ணினாலும் தேவனை விட்டு விலகி போனாலும் அவர் இதெல்லாம் கண்டு ஆண்டவர் பின்வாங்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன் பிரச்சனையை கண்டு நான் உன்னை விட்டு பின்வாங்க போவதில்லை, உன் போராட்டங்களை கண்டு நான் உன்னை விட்டு பின்வாங்க போவதில்லை, நீ சந்திக்க போகிற சவால்களை கண்டு இதுல என்னால் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நான் பின்வாங்குவது இல்லை. தாயின் கருவில் உருவாகும் போது ஆணும் உன்னை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னனோ எழுதினோ அதை நான் செய்து முடிப்பேன், தடைபடாது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தடைகள் வரும். இந்த மாதம் மேகசின்ல இந்த செய்தியினுடைய ஒரு பகுதியை எழுதியிருக்கிறேன். மேகசின் இன்னைக்குதான் நமக்கு கையில கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது போஸ்டல்ல வரும், நீங்க அதை தியானிச்சுக்கங்க. தேவன் செய்ய நினைத்து தடைபடாது. இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 60 நாட்களுக்கு பக்கம், ஒரு 62 நாட்கள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒன்று, கத்த செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில தடை வந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அந்த கூடாரத்துக்குள்ள வந்தார். ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள்ள வந்தார். நான் அந்த ஆதியாகமம் 18 நான் தியானித்த போது ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம கூடாரத்துக்குள்ள வந்து நம்மளை பார்த்து நமக்கு அவர் சொன்னதை எல்லாம் அவர் செய்து முடிக்க போறார். நான் நம்புறேன், இந்த வருஷம் முடிகிறப்ப, முடிகிறதுக்குள்ள, இந்த 2 மாதத்துக்குள்ள ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடப்பட்டிருந்துச்சோ அந்த ரூட் எல்லாம் ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டு 2020 கொண்டு போவார். ஆமே. நீங்க 2020 போகும்போது எல்லா தடையான கிளியர் பண்ணி வச்சிருக்க. ஆமே. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தா இது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். இந்த வார்த்தை ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இந்த வார்த்தை சாராளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். என்னாலே செய்ய முடியாத ஒன்று உண்டோ? என்னால முடியாத காரியம் ஒன்று உண்டோ? பல நேரம் நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகளை மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறோம். எதை பேசுறோம்? நமக்கு இருக்கிற பிரச்சனையே நம்ம பேசுறோம். எதை பேசுறோம்? நமக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையே பேசுகிறோம். எதை பேசுகிறோம்? நமக்கு முன்பா இருக்கிற, கடந்து வந்திருக்கிற அந்த இழப்புகளையே பேசுகிறோம். ஆனா நம்ம பேச வேண்டியது என்னன்னா, தேவன் அற்புதமானவர், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்றார். இந்த 10 மாதம் தான் என்ன பண்ணிட்ட, பிரச்சனையவே நீ பேசி பேசி பேசி, உன் பாடுகளையே நீ பேசி பேசி, உங்கள் துக்கத்தையே நீங்கள் பேசி பேசி பேசிட்டோம். முழுசா உருப்படியா இருக்கிற இந்த 2 மாசத்துல உன் பிரச்சனையை பேசாத, நீ பேச வேண்டியது என்னன்னா, என்னுடைய மகிமையை, என்னுடைய மகத்துவத்தை, என்னுடைய அற்புதத்தை, இத பேசு. உன் சூழ்நிலையை காரணமாக வைத்து உன் பிரச்சனைகளை பேச வேண்டாம். எதை பேசுனா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமே. ஆமே. ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து நம்முடைய முகத்திற்கு நேராய் பிரத்யட்சமாய் அன்று சொல்ற வார்த்தை, சூழ்நிலையை நீ பேசிக்கிட்டு இருக்காத, உன் பிரச்சனைய பேசிக்கிட்டு இருக்காத, உன்னுடைய தோல்விகளை பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கு இருக்கிற நெருக்கத்தை பேசிக் கொண்டிருக்காத, உனக்கு இருக்கிற கஷ்டத்தை பேசிக் கொண்டிருக்காத. நீ என்ன குறிச்சு பேசு?
என்னுடைய மகிமையை குறித்து, என்னுடைய மகத்துவத்தை குறித்து என்னால் செய்ய முடியாதவைகள் என்று ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு நம்மளை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். என்னால உனக்கு செய்ய முடியாத ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா? எரேமியா புத்தகத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. மரியாச்ச போய் கேப்ரியல் தூதன் சொன்னார், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளமா சொன்னாங்க, இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். கண்டு சொல்ற என்னால செய்யக்கூடாத காரியம், உங்க வாழ்க்கையில என்னால செய்ய முடியாத அதிசயம் ஒன்று. கடந்த நாட்களில் நடந்தவைகளை வைத்து, கடந்த நாள்ல உங்க வீட்டுக்குள்ள நடந்ததை வச்சு, கடந்த நாட்கள் உங்க தொழில நடந்ததை வச்சு நீங்களே எதையும் டிசைட் பண்ணிடாதீங்க. இப்படிதான் இருக்கும், இனி இப்படிதான் நடக்கும், இனி இப்படித்தான் போகும், அப்படி டிசைட் பண்ணாதீங்க. அன்று சொல்ற என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமே. எந்த அவருடைய திட்டங்களை, எந்த சூழ்நிலைகளும், எந்த வல்லமைகளும், எந்த அதிகாரங்களும் அவர் செய்ய நினைத்து இருக்கிறதை, அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதை முடக்கவே முடியாது, உங்கள் உயர்வை தடுக்கவே முடியாது. சாத்தான் எந்த வழியில எழும்பி வந்தாலும், மனிதர்கள் எந்த வழியில எழும்பி உங்களுக்கு எதிராக வந்திருந்தாலும், தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று கிடையாது. ஆமே. நான் நம்புறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்கள்ல முடங்கி போய் இருக்கிறவங்களை தூக்கி விடும்படி, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை எல்லாம் திறந்து அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை ஆண்டவர் செய்து அவர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்க 2020 போகும்போது கர்த்தருடைய அற்புதத்தை கண்டுதான் போவீங்க. நீங்க 2020 போகும்போது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற, தந்திருக்கிற அந்த உயர்வுகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக கண்டு அப்படிதான் நீங்க உங்களுக்கு வழியிலும் தரப்ப ஒன்னு நல்ல மனசுல இன்னைக்கு பதிய வச்சுட்டு போங்க. இந்த நவம்பர் மாதம் இந்த 2வது நாள்ல என் தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. இனி உங்க வார்த்தையின்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க காரியம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி விடுதலை வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படி உயர்வு வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நன்மைகள் உங்களுக்கு வரும். நீங்க நம்ப முடியாதவைகள் வரும். உங்க கடனை ஆண்டு அடைப்பார். உங்க பண தேவைகளை ஆண்டு சந்திப்பார். உங்க மேல இருக்கிற வீண் பழி சொற்கள் அதுல இருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து, உங்க அவமானங்கள், தலைக்குனிவுகள், புறக்கணிக்கப்பட்ட நிலைகள் இதையெல்லாம் மாற்றி நிறைவான ஒரு நன்மை ஆண்டவர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை நடத்த போகிறார். என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த மாசம் சொல்லுங்க, இது என்னால முடியாது ஆனா கர்த்தரால முடியும். ஆமே. என் சம்பாத்தியத்தினால முடியாது ஆனா கர்த்தரால முடியும். ஆமே. அல்லேலூயா. என்னுடைய படிப்பினால முடியாது, எனக்குள்ள இருக்கிற திறமையினால முடியாது, ஆனால் நான் சேவிக்கிற கர்த்தராலே ஆகா. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள்ள வந்தார். எதுக்கு தெரியுமா வந்தார்?
24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை திரும்ப நினைப்பூட்டுறதுக்கு தான் வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய process எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பையா அப்படி செஞ்சுக்கிட்டே வருவார். இங்க வந்து அன்று சொல்றாரு உற்பத்தி காலத்திட்டத்துல ஒண்ணுகிட்ட வருவேன். 99 வயசு ஆயிடுச்சு. நீ இப்பதான் ஒரு குமாரனை பெற போற. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சு. நீ எதிர்பார்த்திருந்தத உன் கையில கொடுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட சொல்றார். இந்த பக்கத்து ரூம்ல இருந்து சாராளமா காக்குறாங்க. அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இனிமேல் நடக்குமா? என்ன ஸ்டேட்மெண்ட்? இனிமேல் நடக்குமா? ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்துருச்சு. இனிமேல் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியுமா? அந்த அம்மா தன்னுடைய சரீரத்துடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றா. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போயிருச்சு. வயது முதிர்ந்துருச்சு. இனிமேல் என் வாழ்க்கை கட்டப்படுமா? என் குடும்பம் கட்டப்படுமா? தேவையே கிடையாது. இந்த சாராள் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக தான், ஒரு குழந்தை தனக்கு வேணும், தன் சந்ததி கட்டப்படணும்ன்றதுக்காக தான் ஆகாரம் எடுத்து ஆபிரகாம்கிட்ட கொடுத்தான். தன் வாழ்க்கையை கொடுத்தார். ஒரு குழந்தை வேணும், ஒரு பிள்ளை வேணும், ஒரு பிள்ளை வேணும். அதுக்கு தான் ஒரு ஸ்திரீ எதை கொடுக்க கூடாது அதை கொடுத்தார். ஆனா அதே ஸ்திரீ நிமித்தம் அவ பரியாசம் பண்ணப்பட்டான். அற்பமா என்னன்னா வாழ்க்கையே எடுத்து கொடுத்துட்டா சாராள். ஆனா இப்ப அற்பமா என்னப்பட்டார்? இவ ஆகாரம் எடுத்து ஆபிரகாம கொடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, எப்படியாவது தன் வீடு கட்டப்படணும், தன் வாழ்க்கை கட்டப்படணும், தனக்கு ஒரு பிள்ளை வேணும். நம்ம கூட சில காரியை தாண்டிட்டு நெடுநாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நெடுங்காலமாக எதிர்பார்க்கிறோம். கடந்த 10 மாதமாக எதிர்பார்க்கிறோம். பல தருணங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு. சரீரம் செத்து போயிருச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போயிருச்சு. எந்த வாய்ப்புமே கிடையாது. வாய்ப்புமே இல்லை. இப்ப ஆண்டவரே நினைச்சு ஆண்டவரே வந்து சொன்னாலும் இது அந்த மனசு ஏத்துக்க மாட்டேது. இப்ப கூட இந்த 10 மாசத்துல எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஏதாவது அந்த மனசு ஏத்துக்குதா? சில நேரம் ஆண்டவர் சொல்றத அது அங்க ஆண்டவரே வந்து சொல்றாரு. அந்த கூடாரத்துக்குள்ள உற்பத்தி காலத்திட்டத்தில் வருவே, ஒரு குமாரனை தருவே. மனசு ஏத்துக்க மாட்டேது. எப்படி நடக்கும்? இப்ப கூட நீங்க பிரசங்கம் கேட்கிறப்ப நடக்குமா? ஏத்துக்க மாட்டேது. சில காரியத்தை, சில விசுவாச வார்த்தையை இருதயம் அப்செட் பண்ண மாட்டேது. தேவனோடு தேவ பிரசங்கத்தோடு இணைந்து கொள்ள முடியல. காரணம் என்ன? பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் முடிந்து போன ஒன்றை உங்களுக்குள்ளே துவக்குவதற்கு இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களில ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொல்ற வார்த்தை முடிந்து போனதல்ல, உனக்கு ஒரு துவக்கத்தை இந்த நவம்பர் மாதத்துல நான் தரப்போறேன். என்னுடைய அற்புதமான அதிசயமான காரியத்தை நான் உனக்குள்ளாக துவக்க போறேன்.
அதை சாராளால் அதை அப்சர்வ் பண்ண முடியல, அதை விசுவாசிக்க முடியல. ஏன்னா அவ வாழ்க்கையில கடந்து வந்த வருஷங்கள் எல்லாம் ஏமாற்றம், 24 வருடங்கள் ஏமாற்றப்பட்டுட்டா. நம்ம கூட சில நேரம் அன்று சொன்ன சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நிறைவேறாம இருக்கு, நிறைவேறாம இருக்கு, நிறைவேறாம இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு ஆண்டவர் வெளிரங்கமா நம்மளை பார்த்து, முகத்துக்கு முகம் பார்த்து சொல்றாரு, ஓ ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு வேண்டாம், உன் ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு வேண்டாம். உன் சரீரமோ, உன் சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களோ, சரீரத்தில் இருக்கிற வியாதியோ, உன்னுடைய வயதோ, உன் காரியமோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அதையெல்லாம் தாண்டி நான் செயல்படுகிற ஆண்டவரே, அவைகளையெல்லாம் தாண்டி நான் என் மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். சாராளுடைய ஸ்டேட்மெண்ட் தான், நானோ கிழவியாய் இருக்கிறேன், என் ஆண்டவனோ முதிர் வயது உள்ளவன் ஆனான், ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகள் என்ன பயிற்சி? பட்ட மரம் மறுபடியும் பூக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வார்த்தையை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறதுக்கான ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பா வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் முடிந்து போனதோ அதையெல்லாம் ஆண்டவர் துவக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு முடிந்து போன காலத்தில் ஒரு துவக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார், துவக்கத்தை உண்டு பண்ணினார். பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்காம அந்த முடிஞ்சு போன அந்த நேரத்துல வந்து அவனுடைய வாழ்க்கையில அந்த பகல்ல ஒரு துவக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். லாசருடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து நின்று முடிந்து போனவனுக்கு ஒரு துவக்கத்தை தந்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபாலய தலைவன் பிள்ளை மரண அவஸ்தையில இருக்கும் பொழுதே இயேசுவை தேடி வந்து பாதத்தில் விழுந்து, தான் பிள்ளை மரண அவஸ்தப்படுறோம், நீ வந்து உமது கைய பிள்ளை மேல வையும். அன்று வந்துகிட்டு இருக்கிறார், அவ விரும்பினது மாதிரியே வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய கிரவுடு கூட்டம் அங்க அவருடைய பிரயாணத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு, தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. அன்று கூட்டோட வந்துட்டார், வந்துட்டு இருக்கிறார், டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல விளங்க பண்ணினார். இவன் கேட்டது, கைய வச்சிரும் பிள்ளை மேல, வந்து நீ வந்து உமது கைகளை என் பிள்ளை மேல வையும், அப்பொழுது அவள். அதுதான் விண்ணப்பம். ஆனா ஆண்டவர் அங்க விளங்க பண்ணினார், எதை? என் கைய இல்ல, என் வஸ்திரத்தை தொட்டா கூட ஒரு அற்புதம் நடக்கும். என் கையல்ல, என் வஸ்திரத்தை தொட்டால அற்புதம் நடக்கும். அவன் கண்ணுக்கு காண்பிச்சார். சில நேரம் ஆண்டவர் சொல்ல மாட்டார், சைலண்டா சில காரியத்தை நமக்கு நம்ம கண்களுக்கு முன்பு விளங்க பண்ணுவார். ஆமே, மனுஷன் தான் துணந்துணந்தான பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா ஆண்டு சில நேரம் பேச மாட்டார், ஆனா சைலண்டா ஒரு பக்கம் அவர் செய்யறது செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த கிரௌடு தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்று அவன் விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து
அந்த வஸ்திரத்தினுடைய அந்த ஓரத்தை தொட்டு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜபாலய தலைவனுடைய வீட்டில இருந்து வராங்க, வந்து அந்த ஜபாலய தலைவனை பார்த்து சொல்றாங்க, நீ போகிற வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை மரிச்சிருச்சு என்று சொன்ன. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிரு, முடிவல்ல உனக்கு துவக்கம். ஆமென். துவக்கம். ஜபாலய தலைவனே, உன் வீட்டுல உனக்கு முடிவல்ல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிவல்ல, ஒரு துவக்கம். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முடிவல்ல ஒரு துவக்கம், முடிவல்ல ஒரு துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த 11வது மாதம் துவக்குகிறார். திரும்ப திரும்ப நான் சொல்றதுனால ஆவியில ஒரு எழுச்சி வருது, தொட்டி தொட்டிக்குள்ள நீங்க நுழையும் போதுமே ஒரு துவக்கத்தை ஆண்டவர். இந்த நவம்பர்ல, இந்த டிசம்பர்ல ஒரு துவக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இந்த தொட்டி தொட்டில கண்ணீரோடு கவலையோடு ஏமாற்றத்தோடு நீங்க போக போவது இல்லை. ஆண்டவர் தீர்மானிச்சுட்டாங்க, 100 வயசு வரப்ப அவன் தன் கையில பிள்ளைய அடைச்சுக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் தீர்மானிச்சுட்டாருங்க. சாராளுக்குரிய ஸ்திரிகளுக்குரிய வழிபாடு நின்ன போனாலும் சொல்ற, நான் கிளவி ஆயிட்டேன், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா, எனக்கு ஒரு இன்பம் வருமா. தேவரீர் சகலத்தையும் செய்ய கைய வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில எனக்கு அற்புதம் செய்ய உங்களால மாத்திரம்தான் முடியும். இந்த சூழ்நிலையில தூக்கி எடுக்க, இந்த சூழ்நிலையில கண்ணீரை துடைக்க, இந்த சூழ்நிலையில என் வாயை நிரப்பினால் நிரப்ப, என் உதடுகளை கம்பீரத்தினால நிரப்ப, உங்களால மட்டும்தான் முடியும். உங்களால மட்டும்தான். அது எப்ப வந்தாரு தெரியுமா? 18:1 சொல்லுது, வாசிங்களேன். ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரோயின் சமபூமியிலே தரிசனமானா. எந்த நேரம் வந்துட்டாராம்? அவருக்கு உஷ்ணமோ குளிரோ பனியோ வெயிலோ அவர் தீர்மானிச்சிட்டாருன்னா தீர்மானிச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சூஸ் பண்ணிட்டாருன்னா அது வருஷம் துவக்கான்ல, வருஷம் முடிவா இருந்தாலும் சரி, இந்த 2 மாசம் அந்த கஷ்டத்திலே கொஞ்சம் கழிக்கட்டும், 2020 போய் ஃப்ரெஷ்ஷா. இல்ல இல்ல, ஆண்டவர் இப்பவே துவக்குகிறார், முடிவல்ல அவர் துவக்குகிறார், அவர் துவக்குகிறார், அவர் துவக்குகிறார். உங்களுக்குள்ள ஒரு துவக்கத்தை தருகிறார், ஒரு ஆரம்பத்தை தருகிறார், ஒரு அற்புதத்தை தருகிறார். உங்க சூழ்நிலை அதை உள் வாங்குறதற்கு ஏற்றதால் இராமல் போனாலும் உங்களால் அதை விசுவாசிக்க முடியாட்டியும், உங்களால் அதை நம்ப முடியாட்டியும், அந்த மதியான அந்த உஷ்ணவையில் ஆண்டவர் அந்த கூடாரத்துக்குள்ள வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் ஆண்டவர், ஆண்டருடைய பிரசன்னம், ஆண்டருடைய தூதர்கள் நம்ம கூட அறுத்துக்குள்ள வர. ஆமே. மனுஷன் ஏதோ சும்மா இருந்தேன், அதனால அப்படி வந்துட்டு போனேன், ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவர் வந்தார். நல்லா கவனிங்க, அந்த ஏமாற்ற நிலையிலையும் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 18 ஆபிரகாம் இதை பார்த்தோன்ன எதிர்கொண்டு ஓடி தலை குனிந்து அவங்களை ரிசீவ் பண்ணணும். ஆமே. எந்த நிலையில? நல்லா இருக்கிறப்ப இல்ல, அந்த ஏமாற்றத்தின் நிலையில, தன் சரீரெல்லாம் செத்து போன நிலையில. ஒருவேளை இன்றைக்கு அந்த ஏமாற்றத்துக்கு நடுவில் நீங்க கர்த்தரை சேவிச்சுக்கிட்டு இருக்கலாம், கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கலாம், கர்த்தரை கனப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். போய் கூப்பிட்டு காலுக்கு தண்ணி கொடுத்து கழுவி சொல்றான், இந்த மரத்தடியில தங்கிருங்க, உங்க இருதயம் கொஞ்சம் திடப்படுத்தும், நீங்க கொஞ்சம் இளைப்பாருங்க, வேகமா ஓடி போய் 3 படி மாவை எடுத்து சாராள்கிட்ட போய் கொடுத்து
சீக்கிரமா சமைக்க சொல்லிட்டு தன்னுடைய மந்தைக்கு ஓடி இளம் கண்ணு ஒன்று எடுத்து அதை அடித்து சமைத்து கொண்டாந்து அன்றைட்டு வச்சுட்டாங்க. வசனம் சொல்லுது அந்த மரத்துக்கு ஒருத்தர் அப்படியே நின்றுட்டான் ஆபிரகாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ரெண்டு நாள் இந்த பகுதியை வாசிச்சுட்டு. அவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறாங்க, உன் மனைவி சாரால் எங்க கூட இருக்கு? நம்மளுடைய பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நாம் கண்ணீரோடு சேவிப்பது, பிரச்சனைகளுக்கு நடுவில் அவரை ஆராதிப்பது, பிரச்சனைக்கு நடுவிலே அவருக்கு ஊழியம் செய்வது, பிரச்சனைக்கு நடுவிலே தேவனுடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுப்பது எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படியே அந்த சம்பாஷணம் போயிட்டே இருக்கு. டக்குன்னு ஆண்டுடைய வார்த்தை அங்க வருது, உற்பத்தி காலத்திட்டத்துல நான் வருவேன். சாரால் ஒரு குமாரனை அணைச்சிக்கிட்டு இருப்பான், ஆனா அதுக்கு முன்னாடியே நான் அதை சொன்னேன், ஆர்டர் படிதான் நம்ம ஆண்டு செய்யறாரு. சும்மா வந்தேன் போனேன் எடுத்தேன் கவுத்தேன் அப்படிலாம் ஒன்றும் செய்யறதில்ல. 17 அவனுக்கு 90 வயசாகிறப்ப ஆண்டு வந்துட்டார், தரிசனம் ஆயிட்டு சொல்றாரு, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு அங்க ஒரு பெரிய ஸ்டோரி ஓடுது. ஓடிட்டு சொல்றாரு ஆண்டவர், எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு, உன் வீட்டில் பணத்துக்கு வாங்கப்பட்டவங்க உன் பிள்ளைங்க இருக்கிற எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் தெரியுமா, நான் ஈசாக்க தருவேன், என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். 90 வயசுல ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டுச்சு. ஆண்டுடைய திட்டம், அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்பு 10 கழிச்சு தான் அன்று இந்த ஈசாக்குன்ற இந்த வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையில கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அந்த பகுதிகளை விருத்த சேதனம் பண்ணிடுங்க. ஆமென். உங்க பகுதியில தேவன் உங்ககிட்ட விரும்புகிற, தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற, தேவன் உங்ககிட்ட என்னத்தை கேட்கிறாரோ அதை செஞ்சிடுங்க. 17 இது முடிஞ்சா 18 கூடாரத்துக்குள்ள வந்துட்டார். ஏன், அவர் கீழ்ப்படிச்சிட்டான். அவன் ஆண்டு சொன்ன அந்த ப்ராஜெக்டை, ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சிட்டான். தள்ளி போடல, விருத்த சேதனம் பண்ணப்படு அதை பண்ணிட்டான். கத்த ரொம்ப நேரம் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கார், 2020 நீ போற ஒரு முடிவல்ல, ஒரு துவக்கத்தோடு நீ போற, நல்லதுதான். அது எப்பனா கர்த்தர் உங்ககிட்ட எதை உணர்த்துறாரோ, கர்த்தர் எதை உங்ககிட்ட சொல்றாரோ அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அவர் உங்க கூடாரத்துக்குள்ள வந்துடுவார். அது வெயில், உஷ்ண வெயிலா இருந்தாலும் சரி அவர் தள்ளிப்பட மாட்டார். ஏன், அந்த காரியம் நடந்துருச்சு. ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம், ஆண்டவர் கட்டளையிட்ட காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது நிறைவேறிருச்சு. இப்ப இது நிறைவேறினதுனால இனி அவன் பக்கம் கிளியரா இருக்கு. ஆபிரகாம் பக்கம் கர்த்தருடைய அற்புதம் நடக்க, கர்த்தருடைய அதிசயம் நடக்க, கர்த்தருடைய செய்கை ஆபிரகாமுடைய அந்த கூடாரத்திற்குள்ளே விளங்குவதற்கு அவன் பக்கம் ஓகே. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டதே. ஆமென். ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நிபந்தனையா? ஆமாங்க. 50,000 வாங்குற ஒரு பைக்கு நிபந்தனைக்கு உட்பட்டதுதான். அப்ப 17 வந்து முதல் சொல்றார் உத்தமனாயிரு, ரெண்டாவது சொல்றார் நான் உன்னை வச்சுதான் ஒரு பெரிய நித்திய உடன்படிக்கையை உண்டாக்கி பெரிய ஜாதியை நான் உண்டாக்க போறேன், உன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் உன் வீட்டுல இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் விருத்த சேதனம். அந்த பக்கம் அந்த ரூட் கிளியர் ஆச்சு, 18 வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா வந்துட்டார். தயவாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் சொல்றேன், உங்க பக்கம் நீங்க செய்ய வேண்டியதை, கர்த்தருக்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க.
உங்க ரூட்டை கிளியர் பண்ணுங்க, எதை சுத்தம் பண்ணணுமோ அதை சுத்தம் பண்ணுங்க. ஆமே, கர்த்தருக்கு வழிய உண்டு பண்ணுங்க, கர்த்தருடைய காரியம் நடக்கிறதுக்கு வாய்க்கால உண்டு பண்ணுங்க. உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு 2020. அப்ப நீங்க உங்க ரூட் இந்த கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அன்று வருவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அன்று அவ்வளவு பிரயாசப்பட்டு அங்க வந்து அது அவருடைய பெரிய பிராஜெக்ட்ங்க, ஈசாக்க கொடுக்கிறது. கூப்பிடு போவே அழைக்கிறப்பவே தரிசனமான போது அவனுக்கு 75 வயது இருந்தப்பவே அதான் சொன்னார், சொல்லிதான் கூப்பிட்டார், சொல்லிதான் அழைச்சார். இப்ப 24 வருஷம் கடந்துருச்சு. சில காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு சில வருடங்கள், தேவனுக்கு நமக்கு சில காரியத்தை தருவதற்கு சில வருடங்கள் தேவனுக்கு தேவையா இருக்குது. ஆமே. இப்ப வந்து சொன்னா இந்த அம்மா சிரிக்கிறான். இன்னொன்னு சிரிக்கினா ஒரு சீரியஸா ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்க சிரிச்சா என்னன்னு சொல்லுவாங்க? அத அசட்ட பண்ற மாதிரி, நக்கல் நக்கல் அடிக்கிற மாதிரி, நக்கல் பண்ற மாதிரி. ஆனா சாராலே நக்கல் அடிச்சிட்டா இப்ப இன்னமேல நடக்குமா? இனிமேல் கிடைக்குமா? கிழவனா எனக்கா? கிழவியா இருக்க எனக்கா? ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். இவங்க அதை ரிசீவ் பண்ணல அப்படின்னு அன்று கொடுக்காம இல்லை, இவங்க அதை நான் சொன்னதை நம்பல அப்படின்னு ஆண்டவர் கொடுக்காம இல்லை, ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஒரே ஒரு ஒர்க் என்ன தெரியுமா? அதனால நம்ப மாட்டேன் கர்த்தர் நம்ம கொடுத்துருவார் அப்படி இல்லை. நம்ம கர்த்தர் சொன்னதை சார்ந்து, கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினதை, கர்த்தர் நமக்கு உணர்த்தினதை நம்ம விசுவாசித்து கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆமென், சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கணுமா? ஆகவே இத்தனை நாள் சந்தேகத்தோட ஓட்டியிருக்கலாம், இத்தனை நாள் இருமனதோடு போயிருக்கலாம். ஆனா அன்றனை சொல்றார், அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் எனக்காக எழுத போகிறார். ஆமென். மூடப்பட்டிருந்த வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். எனக்கு முன்பாய் இருக்கிற இரும்பு கதவுகள் ஆண்டவர் திறக்க போகிறார். எனக்கு முன்பாய் பெரிய சவாலா சேலஞ்சா இருக்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு அனுகூலத்தை கொண்டு வந்து போறார். என்னை தொடர்ந்து வந்த ஏமாற்றங்கள், என்னை தொடர்ந்து வந்த தோல்விகள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் எனக்கு ஜெயமாக்கி ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறார். இதுவரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து வந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற துவக்கினார். எனக்கு அதை செய்ய போறார், உங்களுக்கு அதை செய்ய போகிறார். இதுவரைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோல்வி அடைந்திருந்த எல்லா காரியத்தையும் அவர் செய்ய போறார் என்ற அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு தேவனை சார்ந்து கொண்டு தேவனை நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், வார்த்தையின்படியே மாத வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். வார்த்தை உடைய வார்த்தையின்படியே எனக்கு எலியாவின் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மழை பெய்யாம இருந்துச்சு, பனி பெய்யாம இருந்துச்சு. ஆனால் அதே தேவ வார்த்தையின்படியே பெரிய மலை
உண்டானது. ஆமே. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராயிருக்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை தேவரீர் சகலத்தையும் செய்ய வந்தவர். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம், இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். சகல ரபந்த ரகர